தமிழ் வேர்ல்ட் இன்ஃபோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பைக்குக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நம்மளே ஓனாக வீட்டில் பைக்குக்கு எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். தேவையான மெட்டீரியல் வாங்கி வச்சுருக்கேன். கேஸ்ட்ரால் 2040 ஆயிலு, அதுக்கு ஸ்பேனர், அது என்ன சைஸோ அந்த ஸ்பேனரு, ஒரு கட்டிங் பிளேடு, ஒரு ஃபனலு. ஸோ எந்த கேப்பை வந்து கலட்டி ஆயிலை வந்து வெளியில் எடுக்குதுன்னு காட்டுறேன். இன்ஜின் கீழே எல்லா வண்டிலேயும் ஒரு போல்டு இருக்கும். பைக்கு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த போல்டு வந்து சைஸ் மாறும். 12-13 சைஸ் பிடிக்கும். ஒரு சில பைக்கு 14-15, ஒரு சில பைக்கு 16-17. ஸோ அந்த சேர்ற பர்டிகுலர் ஸ்பேனரை வந்து யூஸ் பண்ணி அல்லது ரிங்ஸை யூஸ் பண்ணி கலட்டுங்க. நான் எடிட் பண்ணி கழட்டிட்டேன். ரொம்ப டஃப்பாக இருக்கும். கழட்டிடுங்க. கழட்டி கீழே அதுக்கு ஒரு பிளேட் வச்சு பல ஆயிலை வந்து அதில் வடிக்கணும். நல்லா கலட்டி ஆயிலை ஃபுல்லாக வடிச்சிருங்க. ஒரு 15 நிமிஷம் ஆகும் ஃபுல்லாக ஆயில் வர்றதுக்கு. ஒரு 15 நிமிஷம் ஆயில் நல்லா வந்த பிற்பாடு இந்த கேப்பை எடுத்து அடைக்கணும். ஸோ கேப்பை நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு அடைச்சிக்கோங்க. எவ்ரி 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயில் சேஞ்ச் பண்ணுறது புது பைக்காக இருந்தாலும் பழைய பைக்காக இருந்தாலும் நல்லது. இன்ஜினுக்கு லாங் லைஃப் கிடைக்கும், தேய்மானம் கம்மியாக இருக்கும். ஸோ பெட்ரோல் செலவு மாதிரி எவ்ரி 2000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா ஆயிலை சேஞ்ச் பண்ணிடுங்க. நல்லா டைட் பண்ணிடுங்க. நான் நல்லா டைட் பண்ணிட்டேன், எடிட் பண்ணிட்டேன். ஸோ டைட் பண்ண பிற்பாடு இந்த கேப்பை கையில் வராது, ஒரு குறடு மூலமாக ஓப்பன் பண்ணி திறந்து எடுங்க. எடுத்து எப்போவுமே நல்ல ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லது. சாதா ஆயில் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு பிராண்டட் ஆயில், இன்ஜின் ஆயிலே யூஸ் பண்ணுங்கள். கேஸ்ட்ரால் 2040 இன்ஜின் ஆயில் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு ஃபனல் யூஸ் பண்ணி ஊற்றணும். ஆயில் ஊற்றும் போது கொஞ்சம் பொறுமையாக ஊற்றணும். கீழே உழுதுறாத அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும், இல்லை 7 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக ஊற்றிட்டோம்னா கீழே சிந்தாமல் ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் பொறுமையாக ஊற்றி எடிட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக ஆயில் வந்து ஊற்றிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வீட்டிலே பைக்கை ஆயில் சேஞ்ச் பண்ணுறது நமக்கு ஒரு திருப்தி. வெளியில் ஒர்க் ஷாப்பில் விட்டோம்னா அவங்க ஆயில் மாற்றினாங்க இல்லை மாற்றலைன்னு ஒரு டவுட்டு நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த விஷயம்லாம் நம்மளே பண்ணிக்கிட்டால் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கேப்பை மூடி நல்லா டைட் பண்ணிடுங்க. ஸோ ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஆயில் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் ஓவர்.